நான் ஒரு உதவி இயக்குனர் தான். ரிசப்ஷன் லைனில் வந்து நண்பன் தான் கூட்டு வந்தாப்பில் படம் பார்க்க சொல்லி. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில படங்கள் வந்து நம்மளை கடந்து போகாமல் அப்படியே நிற்கும், தேங்கி நிற்கும். அந்த படங்கள் சர்வதேச அளவில் வந்து ஒரு தரமான படைப்பாக இருக்கும். என்னடா இது, இது படம் ரொம்ப அருமையாக இருக்கு, இது உலக திரைப்பட விழாக்களில் கொண்டாடப்பட வேண்டிய படமாச்சு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்புறம் அந்த நான் பார்த்த படங்களுடைய ப்ரொடியூசர்கள்ட்ட போய் பேசினேன், நான் இதை நான் ஃபெஸ்டிவலுக்கு நானே அனுப்புகிறேன், அனுப்பி இதை சர்வதேச அளவில் முதல்ல இதை தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அதுக்கப்புறம் நான் வந்து திரைக்கு நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை படியே செஞ்சேன். அப்படி ரெண்டு மூணு படங்கள் போயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி கொண்டாடப்பட்ட வேண்டிய படங்கள் வந்து மறுபடியும் தேங்கியே நின்றுச்சு, ரிலீஸுக்கு வந்து வராமல் ரொம்ப போராட வேண்டியதாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை நான் நிறையா நான் மெனக்கிட வேண்டியதாக இருந்துச்சு அவங்கள்ட்ட. இங்கே நான் பிரெயின் வாஷ் பண்ணல, இந்த படைப்பை அழகாக கொண்டு போய் அங்கே இங்கே இருக்கிற விஷயங்களை எப்போல்லாம் தூக்கிட்டு, ஸோ என்ன தேவையோ அதை கொண்டு போய் திரைப்பட விழாக்களில் கொண்டு போய் கொடுத்தேன். அது வந்து அங்கே எனக்கு விருதாக நான் அனுப்பின படங்களே கிடச்சிச்சு. ஆனால் இங்கே சில விஷயங்களை சேர்த்து கொண்டு போய் கொடுக்கும்போதும் நிறையா போராட வேண்டியதாக இருந்துச்சு. சரி, அப்புறம் யோசித்தேன், நம்மளே எடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது முதல் படமாக ஞான செருக்கை முடிவு பண்ணேன். ஆக்சுவலாக ஞான செருக்கு தான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், நம்மளே ஓனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை கொடுத்ததே ஞான செருக்கு தான். கிரீன் ஆப்பிள் ஸ்டுடியோவில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு வெளியில் கீழே இறங்கி வரும்போதே வந்து என்னால் இறங்கி வர முடியல. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது என்னென்னா, நானும் இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன் படம் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க 80 வயசில் இந்த கேரக்டர் வந்து வின் பண்ணும், பெரிய ஆளுமையோடு வின் பண்ணும். அந்த ஆளுமை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே, போராடலாம், எவ்வளோ தூரம் போராடினாலும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத இந்த படம் எனக்கு உணர்த்துச்சு. நான் அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி, தரணிகிட்ட வந்து பேசினேன், தரணி இது ரொம்ப போராட முடியாது, ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு 70 லட்சரூபா கடன் இருக்குது, இன்னொரு 30-40 லட்சரூபா கடன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நானே இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். தரணி வந்து யோசிச்சாப்பில் சரியாக வருமா அப்படின்னு, கொஞ்சம் லட்சத்துக்குள்ளே இருக்குது, கோடியை தான் கொஞ்சம் மெரிட்டாக இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தரணி சரி ஓகே, நான் உங்களை நம்புகிறேன் நண்பா, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அப்பா வந்து தெரியல, அப்பா வந்து இதை பற்றி சொல்ல, என் பையன்தான் வந்து சொன்னான், அம்மா அப்பா தாத்தா வந்து படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு. என்ன படம் ஆண்டான்னு தெரில, அவர் சொல்லலை. கீழெல்லாம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, எப்போ பார் வீட்டில் வந்து ஒரு இளைஞர்கள் இருப்பாங்க. அப்புறம் தான் நான் அவரை போய் கேட்கும்போது பயல் வயதும் எடுக்கிறானுங்க, ரொம்ப நல்லா வரும் போல இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து அந்த ஃபஸ்ட் லுக்கெலாம் அப்பா கிட்ட காட்டியிருக்கிறாங்க, ஞானச்சருக்கு படக்குழுவினர். அது எனக்கும் பகிர்ந்தார். பகிர்ந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு டேடி, ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட ஹேர் ஸ்டைல்லேருந்து உங்களுடைய அந்த கேமரா அந்த ஃபோட்டோகிராஃபிலேருந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தர்ணி ராஜேந்திரன் அவர்கள் வந்து அந்த படக்குழுவினர் வந்து இந்த ப்ரிவியூக்கு அழைத்து சென்று அந்த படத்தை போட்டு காட்டும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு அந்த படம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு கலைஞன் எதற்கும் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்கிற ஒரு அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி நானே சொல்லிக்கக்கூடாது, அப்பாவும் அப்படியே தான் வாழ்ந்திருக்கிறாரு. மேபி தர்ணி வந்து அப்பாவை வந்து ரொம்ப ரசிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான படைப்பாக வந்து அந்த ஞானச்சருக்கு வந்திருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து அதை ஒரு முயற்சி செஞ்சு அதை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதே ஒரு ஒரு பெரிய ஒரு மன தைரியம் படித்தவங்களால தான் அது வந்து முடியும். பொருளாதாரத்துலேயும் அவங்க பெரிய அளவில் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதையும் மீறி அவங்களுடைய அந்த கேரக்டர், அந்த நெடியோன், வீர நெடியோன்ன்ற கேரக்டர் மாதிரியே தரணி ராஜேந்திரன் அவர்களும் எதற்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பயப்படாமல் இந்த
இந்த சின்ன பட்ஜெட் படத்தை வந்து நாங்கள் ஃபீச்சர் ஃபிலிமாக கொண்டு வரணும்க்கா, அதுதான்க்கா நம்மளோட வெற்றி அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு நடத்தி காட்டி இன்னைக்கு எல்லா அனைவரின் முன்னிலையிலையும் இந்த அவரை நான் வாழ்த்துகிறேன். மேலும் அந்த தர்ணி ராஜேந்திரோட கேரக்டரும் அந்த வீர நெடியோனுடைய கேரக்டரும் ஒன்றாவே தான் இருக்குது. படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கேமரா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வயதானவர்ன்ற போற்றே இருக்குது அந்த படத்தில். அந்த வயதானவரையும் ரொம்ப அழகாக காட்டி வெரி ஸ்டைலிஷாக அவரோட ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி இந்த பழக்குடியினர் வந்து மிக சிறப்பாக அவரோட கேரக்டரை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த பழக்குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்துறையில் நடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும், அது அசந்தர்ப்பமாகவோ சந்தர்ப்பமாகவோ தெரியும். பல சமயங்களில் அவங்களுடைய ஒரிஜினல் பாத்திரம் என்னவோ அதுக்கு மாறாக தான் அமையும். சில பேர் வந்து 10 பைசா செலவு பண்ண மாட்டான், ஆனால் வந்து வல்லன்ட்டு சொல்லி படத்தில் வந்து போற்றி புகழ் கொண்டாடுவாங்க. மூணுனா எங்கேயோ ஆலையை காண மாட்டான், எங்கேயோ ஓட்டுருவான், ஆனால் வந்து வீர தீர பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து பயங்கரமாக புகழ்வாங்க. இந்த மாதிரியான ஒரு அபத்தங்கள்லாம் தமிழ் சினிமாவில் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சூழலில் ஒரு அசலான ஒரு போராளி சந்தானமையா, அவரை நீங்கள் பழகியிருந்தால் தெரிஞ்சிருக்கும், அவரோட நீங்கள் அவரை நீங்கள் பார்த்துருந்தாலும் புரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு போராளி. பொதுவாக நுண்கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியம் இசை இந்த மாதிரியான ஆட்களில் இருக்கவங்க வந்து பெரும்பாலும் வந்து களப்போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுடைய போராட்ட உணர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா படைப்பில்தான் இருக்கும். அதுலேருந்து விலகினவர் சந்தான ஐயா. நிஜமாக போராட்டம்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட வரமாட்டாங்க. போராட்டத்தில் முதல் நாளாக வந்து களத்தில் நிற்பார் வீரசந்தன ஐயா. ஃபஸ்ட் எந்த போராட்டம், குறிப்பாக தமிழர்கள் சார்ந்த மிக மிக முக்கியமான காலகட்டத்தில், 2006 பிறகு உலகமே கொந்தளிச்சிட்டு இருந்த ஒரு ஈழப் போராட்ட காலத்தில் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அவர் பட்ட அவஸ்தைகளை வந்து அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த களத்தோடு பயணித்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தனியாக இருப்பார், எந்த குழுவோடு இருக்க மாட்டார், ஆனால் அவர் வந்து எந்த குழுவோட தன்னை ஐடென்டிஃபை எல்லாரோடையும் இருப்பார். அதனுடைய தனித்தன்மை எல்லாரோடையும் இருப்பார். ஆனால் ஒரு அந்த வேதனை வந்து அவர் முகத்தில் பேசுறதுல எல்லாத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெறும் மேடை பேச்சுக்காக மேடைக்கே வரமாட்டார், முதல் வரிசையில் இருப்பார். மேடையில் வந்து மைக் பிடிக்கிறதுக்காக பேசவே மாட்டார். வந்து முதல் வரிசையில் இருப்பார். எல்லாரும் கடைசி கூட்டம் அந்த இது முடிகிற வரைக்கும் கடைசி ஆள் வரைக்கும் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான போராளின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட போராளியே இந்த படத்தில் ஒரு போராளியாக நடிக்க வாய்ப்பு இருந்தது மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து நிஜ வாழ்க்கையும் இல்லாமல் திரையில் தைரியமாக கை தட்டல நீங்கள் வந்து, ஏன்னா வேறு யாருக்கு யார் யாருக்கோ கை தட்டுறீங்க. ஒரு அசலான போராளிக்கு அசலான கலைஞனுக்கு கை தட்டு போறீங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு கலைஞன், சுத்தமான ஒரு போராளி, எங்கேயுமே தன்னை சமரசம் பண்ணிக்காத ஒரு ஆள். அவர் வந்து இதுக்கு முன்னாடியே படத்தில் நடிச்சிருக்காரு நிறைய பேர். சந்தியா ராகவன் பாலமந்திர சார் அவருடைய படங்களில் படத்தில் அதுலேயும் ஒரு ஓவியனாக தான் நடிச்சார். அவர் நடிச்சிருந்த அப்பயே அவர் வந்து பல படங்களில் நடித்து அவர் ஒரு நட்சத்திரமாயினா அந்தளவுக்கு செறிவான நடிப்பு திறமை வாய்ந்த கலைஞர். அதை நீங்கள் படத்தில் பார்க்கவும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு மிகச்சிறந்த நடிப்பு. அரசியல், சினிமா, இலக்கியம் இது மூணுலேயுமே வந்து கலைமனம் மட்டும் முக்கியமானதில்லை, கழக மனமும் முக்கியமானது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும். தன்னோட கருத்தை வந்து எந்த விதத்துலேயும் வந்து சமரசத்துக்கு உள்ளாக்காமல் ரொம்ப நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் எடுத்திருக்காரு. அதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. நடிப்பு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம கூட ஒன்றுற அளவுக்கு அந்த படைப்பு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளோ முயற்சிகளும் பிரயத்தனமும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது தெரியும். நம்ம வாழ்க்கையில் அரசியலும் சினிமாவும் இல்லாமல் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அரசியலும் சினிமாவும் இருக்குது. அந்த அரசியல், சினிமா, இலக்கியம் அந்த மூணையும் ஒரே ஒரு நேர்கோட்டில், ஒரே ஒரு புள்ளியில் இந்த படம் இணைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த படத்தை தரணி ராஜேந்திரன் முதல் எனக்கு காட்டினப்போ படம் முடிச்சுட்டு வந்தோன்னா நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், தரணி இந்த படம் வந்து நிச்சயமாக இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு விதமான மனப்பக்குவம் வேணும், இன்னொன்று அதுக்கான ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக என்ன மாதிரி ஆட்களுக்கு அது கிடையாது. ஏன்னா நாங்கள் படம் எடுக்கும் பொழுதே, கதை யோசிக்கும் பொழுதே
என்னதான் ஒரு லிட்ரரி சினிமாவுனுடைய கூறுகள் அப்படின்னு எதை யோசித்தாலும் அதை கடந்து ஒரு வியாபாரத்தன்மை. தேட்டரில் ஆடியன்ஸ் இதை எப்படி பார்ப்பான், தயாரிப்பாளர்கிட்ட இந்த கதை சொல்லும்போது அவருக்கு கமர்ஷியலாக இது எப்படி போய் சேரும் அப்படின்னு பல யோசனைகள்லாம் யோசிச்சுட்டு தான் ஒரு கதையே நாங்கள் உருவாக்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பெரும்பாலுமான இயக்குநர்களுக்கு அதுதான் இது. ஆனால் இப்படி எந்த சமரசமும் இல்லாமல் மிக தைரியமாக இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினதுக்காக முதல்ல அந்த இயக்குநருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஞானச்செருக்கு, இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து விட்டுருக்கு. இந்த ஞானம் செருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு சொல் தான். ஒரு மத ரீதியாக ஞானம் என்பது எதை ஞானம்னு சொல்கிறதே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதுவும் இன்றைக்கி நடக்கிற ஆட்சியில் இது எந்த ஞானத்தை போதிக்க ட்ரை பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியும். செருக்கு அப்படின்னும் போது ஆளும் வர்க்க கருத்தியலின் படி செருக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு திமிர் அப்படின்ற இடத்துல இல்லாமல் இந்த ஞானச்செருக்கு வந்து ஒரு துணிவையும் தன்னம்பிக்கையையும் கொண்ட அரசியல் ரீதியாக ஒரு கலகக்காரனாக படைப்பின் வழியாக மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு கலகக்காரனாக இருக்கிறவங்களுடைய செருக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த படம் பேசுது. இதில் இவர் பல விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காரு. அந்த நரேஷன் சொல்கிற இடத்துல வந்து அவர் ஒரு ஃபிலிம் மேக்கரை பற்றி பேசுகிறாரு, பட் அவருடைய படம் எப்படி இருக்குங்கிறதுக்கான எல்லாமே வசனத்திலேயே வந்து பயணிக்கும். வசனங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். நிறைய இடத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த அரசியல் பகடி அப்படிங்கிறது வந்து ஒரு நகைச்சுவைக்குன்னு தனியாக சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த படம் முழுக்க அந்த வசனங்கள் வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். நம்மளுக்காக ஒருத்தர் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரி படைப்பாளிகள் அல்லது கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு சவால்களை எப்படி ஒருத்தர் வந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்க முடியும். வீரசந்தானம் ஐயா அவர்களோட வந்து எனக்கு வந்து நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட அவர் கலந்து கொண்ட போராட்டங்களில் என்னுடைய மகளும் கலந்து கொண்டு ஓவியம்லாம் வரைஞ்ச ஒரு பின்னணி கதை இருக்குது. நான் அதை இப்போ ரொம்ப நெகிழ்ச்சியோடு நினச்சி பார்க்குறேன். அவரை தவிர இந்த திரைப்படத்தில் வேறு யாருமே இவ்வளவு சிறப்பாக வந்து செய்திருக்க முடியாது. அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. உண்மையிலே சில இப்போ எனக்கு அவரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. தரணியை பார்க்கும்போது எப்படி ஐயாவோட பயணிச்சு இப்படி ஒரு படத்தை இவர் எடுக்கணும்னு நினச்சாருன்னு. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்த தயாரிப்பாளர்களும் இதை விநியோகிக்க முன் வந்த விநியோகஸ்தருக்கும் தோழர் கடன் பட தயாராக இருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும் போது. ஸோ இப்படி அதான் எனக்கு என்னென்னா, உங்களுக்கு தடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குன்னா எங்களுக்கு எடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குன்னு சொல்கிறாரு தரணி ராஜேந்திரன். உங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எங்களுக்கும் 10 பேர் இருக்காரு. இந்த தன்னம்பிக்கையை இன்றைக்கி இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை இந்த படத்தின் மூலமாக எல்லாருக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். படம் பார்த்தோன்னே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அவர்கிட்ட ஒரு 1 hour டைரக்டர் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். குருதத்து டைரக்டர், ஆபிரகான் டைரக்டர், அக்ரஹாட்டு கழுதின்னு ஒரு படம் வந்து நான் பார்க்கவே முடியல. அந்த படம் வந்து எவ்வளோலாம் புரட்சி பண்ணிச்சு, கடைசி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை, அரசாங்கம் அந்த படத்தை வெளியிடலை. அந்த டைரக்டர் வந்து இந்த படம் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துச்சு. அந்த டைரக்டர் வந்து எவ்வளோ அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தரணி வந்து கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்ட செல்வராகவன் இந்த படத்தை கொண்டு வரதுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்கள்லாம் அதை கொஞ்சம் தூக்கி விடணும். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டெல்லாம் நாங்கள் வரது பேசியிருக்கிறோம். அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இந்த படத்தை இப்படி கொண்டாடுறது வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு படத்தை எல்லாரும் வந்து சினிமா வந்து அரசியலாக மாறதான் மக்களுக்கான இதாக இருக்கும். விழிமணிந்த மக்களை பற்றியும் படைப்பாளிகளை பற்றி இந்த படம் பேசுது. பொதுவாக வந்து ஏஜ் ஆனால் தமிழ் சினிமாவிலையோ இந்தி சினிமாவிலையோ வந்து நாலேஜ் கம்மியாகிடுது டைரக்டருங்களுக்கு. பட் மற்ற நாட்டு டைரக்டருங்களாம் நாலேஜ் ஏஜ் ஆக தான் அறிவு வந்து அவங்களுக்கு பெருசாகுது. அது என்ன தெரியல, இந்தியாவில் இருக்கிற டைரக்டருங்க வந்து அடுத்தடுத்து வளர வளர கம்மியாகிடுறாங்க. ஸோ இது மாற்றி அந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் அதுக்காக போராடுவார். வெற்றிங்கிறது வந்து அது நம்ம வந்து முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. எடுக்கிறது தான் நம்மளோட விஷயம். அதே மாதிரி தான் வாழ்கிறது தான் நம்மளோட விஷயம். படத்தை எடுக்கிறதான் நம்ம விஷயம். அது என்ன முடிவு எடுக்கிறது மக்கள் கையில் விட்டுருணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பேசுவார். கடைசி வரைக்கும் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு போராடுவார். அந்த இப்போ சந்தான ஐயா வந்து நடித்தது வந்து அவ்வளோ அழகாக உடல் மொழி வந்து பெரிய பெரிய டைரக்டருங்க தான் அந்த உடல் மொழியெலாம் வாங்கி நான் படம் பார்த்துருக்கேன். மொதல் படத்துலேயே இந்த டைரக்டர் வந்து உடல் மொழி அப்படி வாங்கினது வந்து நான் வியக்கிறேன். அவருக்கு வந்து என்னோடய பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் சார் பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன்னா, வென் தே இன்வைட்டட் மீ டு திஸ் இவெண்ட், அண்ட் அதில் வந்து அவர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணினார்னு படிக்கும்போது அதை படிக்கிறதுலேயே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி எடுத்தாருன்னு எனக்கு வந்து இமேஜின் கூட பண்ண முடியலனால.
ஒரு இடத்துலையும் எந்த லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்டெப்லையும் ஏதாவது ஒரு ஹேர்டில் ஸ்பீட் பிரேக்கர் ஏதாவது வந்துனே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் மீறி ஒரு டீமோட நம்பிக்கை, ஒரு ஆக்டரோட பிலீஃபு, ஒரு ஆக்டரோட டேலண்ட்டு, அந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த படமை ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அண்ட் ஐ ஹாவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் டூயிங் தட். இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து மதுமிதா மேம் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்டோட டேலண்ட்டோட இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, காமெடிங்கிறதுக்காக காமெடி பண்ணாமல் எடுக்கிறது வந்து ரொம்ப தைரியத்தோடு எடுக்கணும். அண்ட் அதை ரிலீஸ் பண்ணுறது வந்து அதை விட கட்ஸ் தேவை. ஸோ அகேன் அ வெரி பிக் அப்ளாஸ் டு தி ஃபார்ச்சூன் ஃப்ரேம்ஸ் பீப்புள் ஃபார் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்பிக்கையோடு ரிலீஸ் பண்ணதுக்காக ஒரு வெரி பிக் அப்ளாஸ் டு தேம். ஐ ஜஸ்ட் காட் லிட்டில் இமோஷ்னல் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. லைக் விஎஸ் சந்தானம் சார் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி லைக் நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் அவுட் சைட் வந்து பார்க்குறோம், ஆனால் நான் லைவாக பார்த்து ஒரு கலைஞர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் மணிவண்ணன் சார், ஐயா மணிவண்ணன் சார் அவர்கள், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவங்களோட கடைசி படம் அமைதி படையில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு, அவங்கள லைவாக பார்க்குறதுக்கு, கடைசி வரைக்கும் அவங்க லைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், கடைசியில் அவங்களோட உடம்பு முடியாமல் இது ஏன்னோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாருமே அவங்கள பார்க்க போனோம் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே உட்காந்து அவங்க எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐயா ஏன்னோ உங்கள் மாதிரி கலைஞர் இப்படி வந்ததே இல்லை, அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆட்டை. ஸோ சடன்லி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் காட் வெரி இமோஷ்னல், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னோ உங்களை பார்த்து, உங்களை லைவாக பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது. இது ஏன்னோ ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறுப்பான், தான் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்னாங்க, பெருமையாக இருக்குது. வீரசந்தானம் சார் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த படம் மூலியமாக வீரசந்தானம் சார் எப்போவுமே நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் இயக்குனர் தரணி அவர்களுக்கு வாழ்த்துறேன். இந்த படம் பெரிய ஏன்னோ ஹிட் ஆகணும், எல்லா திரைப்படையில ஒரு 100 days, 200 days ஷுட் கோ ஆன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படத்தின் தலைப்பே போற்றுதலுக்குரியது, ஞான சிறுக்கு. அதை மொழிபெயர்க்க வேண்டுமானால் அறிவு திமிர் என்று சொல்லலாம். அறிவு திமிர் தூய தமிழில் ஞான சிறுக்கு, சாதாரண தமிழில் அறிவு திமிர். தலைமுறை இடைவெளி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜெனரேஷன் கேப். ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையிலே உள்ள சிக்கல்கள், தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது, ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையில் தலைமுறை இடைவெளி இருக்கிறது, தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது. அப்படித்தான் திரையுலகிலும் தலைமுறை இடைவெளி உண்டு. நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய வயதுக்கும், இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்ன இடைவெளியோ அந்த இடைவெளி தான் தலைமுறை இடைவெளி. இதைத்தான் மிக நுட்பமாக தன்னுடைய கதையின் களமாக அவர் தேர்வு செய்திருக்கிறார். இந்த படத்தில் காதல் இல்லை, டூயட் இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, சண்டை காட்சி இல்லை, சொல்லப்போனால் வணிக நோக்கம் இல்லை, கமர்ஷியல் மோட்டிவ் என்பது இல்லை. படத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் கதாநாயகனாக நடித்திருக்கிற நம்முடைய ஓவியர் வீரசந்தானம் அவர்கள்தான் கதையின் கருப்பொருள், அனைத்தும் அவர்தான். இந்த முன்னோட்ட காட்சியை நீங்கள் பார்க்கிற போது ஒரு பொன்மொழி பொறிக்கப்பட்டிருந்தது, சிறந்த படைப்பு சுவையற்றது என்கிற அருமையான ஒரு சொல்லாட்சி.
சிறந்த படைப்பு சுவையற்றது. இங்குதான் நம்முடைய இயக்குனர் தரணி ராஜேந்திரன் எத்தகைய சிந்தனை வளம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. நிச்சயம் இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் யாரும் உணர முடியாததை உணர்ந்திருக்கிறார், யாரும் தொட முடியாததை தொட்டிருக்கிறார், யாரும் விவரிக்க முடியாததை விவரித்திருக்கிறார். அதுவே அவருக்குள்ள ஞான வலிமை. ஓவியர் வீரசந்தானம் அவர்களை பற்றி நிறைய பேசலாம். அவரோடு நான் போராட்டக் களங்களில் கைகோர்த்து நின்றவன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இல்லத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த ஓவியர். அவருடைய ஓவியங்கள் என்னுடைய புத்தகங்களுக்கு அவர் வழங்கி அந்த புத்தகத்தை அலங்கரித்தார். ஆங்கிலத்தில் என்னுடைய புத்தகம் ஒன்று மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளிவந்தது. அந்த ஆங்கில புத்தகம் முழுவதும் இரண்டு புத்தகங்களிலும் அவருடைய ஓவியங்கள் பக்கத்துக்கு பக்கம் இடம்பெற்றிருக்கிறது. மிகச்சிறந்த ஈழ உணர்வாளர், ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கை கொண்டவர். மொழி உணர்வும் இன உணர்வும் அவரிடத்தில் அதீதமாக இருந்தது. அந்த உணர்வுள்ள யாராயிருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர். திருமாவளவனாக இருந்தாலும், இயக்குனர் கௌதமனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த களத்தில் போராடக்கூடியவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தக்கூடியவர். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிய போது அதன் தலைவராக இருந்து நான் பணியாற்றிய காலத்தில் என்னை வாய் நிரம்ப திருமா திருமா என்று அழைத்து தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள். அவரை இந்த கதை கருவுக்கு கதாநாயகனாக தேர்வு செய்தது பாராட்டுதலுக்குரியது. புகழ்பெற்ற உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன், நடிகன் கால ஓட்டத்தில் புதிய இளைய தலைமுறையினரின் சுவைக்கு ஏற்ப, அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு படைப்பை தர முடியாத நிலை ஏற்படும். இது இயல்பு. மகனினுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப தந்தையால் செயல்பட முடியாது. மாணவனுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப ஆசிரியனால் நடந்து கொள்ள முடியாது. இன்றைய இளம் தலைமுறையின் எதிர்பார்ப்புக்கேற்ப ஒரு மூத்த முதுபெரும் தலைவன் செயல்பட முடியாது. இது தலைமுறை இடைவெளி. இன்றைக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் அலைபேசியை கையில் பிடித்தவாறு பிறக்கிறது. உலகம் அவர்களின் உள்ளங்கைக்கு வந்துவிட்டது. அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த நம்மை போன்றவர்களால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சிந்திக்க முடியாது. தெரியும், புரியும், ஆனால் இணங்க முடியாது. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அதற்கேற்ப அவர்களுக்கு இணங்கி செயல்பட முடியாது. இது வந்து ஒரு உளவியல் சிக்கல். இதுதான் தலைமுறை இடைவெளி என்பது. அரசியலில் தலைவர்கள் தோற்றுப்போவார்கள், திரையுலகில் இயக்குநர்கள் தோற்றுப்போவார்கள், அல்லது நடிகர்கள் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் தோற்றுப்போவார்கள். இசைஞானி இளையராஜா உலகமே கொண்டாடி கொண்டிருந்தது ஒரு 20-25 ஆண்டுகள். திடுமென ஏஆர் ரகுமான் வந்தார். உலகம் ரகுமானை தூக்கி கொண்டது. இசைஞானி இளையராஜா எங்கோ இருக்கிறார், என்ன ஆனது? இசைஞானியால் இந்த தலைமுறைக்கு ஏற்ற இசையை வழங்க முடியவில்லையா? அது அவருக்கு தெரியாதா? அது அவரால் முடியாதா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும். ஆனால் அதற்கு விடை சொல்ல முடியாது. எஸ்பி முத்துராமன் என்று சொன்னால் 50 வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது 60 வயதுக்கு மூத்தவர்களை கேட்டால் சொல்வார்கள், அடேங்கப்பா, எஸ்பி முத்துராமன் எவ்வளவு பெரிய இயக்குனர், அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் 100 நாட்களுக்கு மேல் ஓடின. இன்றைக்கு டப்பாங்குத்து படங்கள் எல்லாம் 100 நாட்களுக்கு மேல் ஓடும் என்கிற நிலை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்களால் வழங்க முடியாதா? இந்த படத்தில் உள்ள காட்சிகளை எஸ்பி முத்துராமன் அவர்களால் இயக்க முடியாதா? விடை சொல்ல முடியாது.
இதுதான் தலைமுறை இடைவெளி. இப்படிப்பட்ட நிலையில் இந்த படத்தின் கதாநாயகன் வீர நெடியோன் வைத்து யார் படம் தயாரிக்கிறார்களோ அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே தொடர்ந்து மூன்று படம் தோல்வியாகிவிட்டது, நான்காவது படமும் நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்கள், முடியாது, உங்களால் எங்கள் கம்பெனி நட்டமடைய நாங்கள் விரும்பவில்லை, உங்கள் படத்தை எடுக்க முடியாது என்று மறுதளிக்கிறார்கள். அதற்கு காரணம், உங்கள் படத்தை இந்த தலைமுறை ரசிக்கவில்லை, அல்லது இந்த தலைமுறையின் ரசனைக்கு ஏற்ப உங்களால் படம் கொடுக்க முடியவில்லை, எனவே நாங்கள் உங்களுக்காக நட்டத்தை ஏற்க முடியாது. இதுதான் படத்தில் சிக்கல். இவருக்கு அந்த இடத்தில் தான் ஞான செருக்கு வருகிறது. நீ என்ன படம் எடுக்கிறது? நான் இந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியில் படப்பிடிப்பை தொடங்குவோம், படத்தை எடுப்பேன், படத்தை நான் முடிப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து பல நெருக்கடிகளை சந்தித்து அதே போல அவர் சாதித்தும் முடிக்கிறார். அதுதான் படம்.